நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கும் காலையில் டிஃபனுக்கும் பார்த்திங்கன்னா பட்டாணி போட்டு குஸ்கா மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன். இதுதான் சூப்பராக இருக்கும் பட்டாணி குஸ்கா. இந்த குஸ்கா பார்த்திங்கன்னா சாப்பாடு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன், பசங்களுக்கு மட்டும்தான். நாங்கள் கொஞ்சம் வெளியே கிளம்புறோங்கிறதுனால கொஞ்சமாக பண்ணியிருந்தேன். இது வந்து அவங்களுக்குலாம் கொடுத்த போக மீதம் இருக்குது, அதான் ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் காலையில் டீ போட்டாலே அது கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே கிளம்பிட்டோம். எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, எனக்கு வந்து ஆடி 18, அதாவது ஆடி பெருக்கு அந்த நாள் அன்னைக்கு. எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஆடி 18 ஆடி பெருக்குக்கெலாம் பார்த்திங்கன்னா எதுவுமே விசேஷமாலாம் கொண்டாட மாட்டாங்க. நாங்கள் சரி கோயிலுக்கு எதாவது போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். எப்பவும் போல் நாங்கள் தோரணமலை தான் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து தோரணமலையில் வந்து இன்றைக்கி வந்து அந்த படிகள்லாம் கட்டினாங்களே அது வந்து 2வது வருஷம் ஆனிவர்சரி மாதிரி கொண்டாடுதாங்க. சரி அதுக்காக தான் ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபுல்லாக அன்னதானம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து சீர்காழி சிவசிதம்பரம் அவரோட கச்சேரியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா போன வருஷம் ஆடி 18 அந்த படி ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் ரொம்ப நல்லா இருந்தது. கோயில் திருவிழா அது மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ஆடி பெருக்கெலாம் அவ்வளோ ஒன்றும் விசேஷமாலாம் கொண்டாட மாட்டாங்க. அந்த விதைகள் விதைக்கிறவங்க கொஞ்சம் அந்த தோட்டங்களில் மட்டும் கொஞ்சம் வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி இதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. கோயிலில் வந்து படிக்கட்டி 2 வருஷம் ஆகிறதுங்கிறதுனால ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பீடி சுத்து தான் பிரதான தொழில். அது லீவ் இருந்ததுன்னா இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி பீடி சுத்தும் உண்டு, அதுமாரி ஸ்கூலும் ஒர்க்கிங் டேங்கிறதுனால கூட்டமே இல்லை. நாங்கள் வந்துட்டோம் பார்த்திங்கன்னா, வந்த உடனே போய் சொன்னையில் கால் கையெல்லாம் கழுவியாச்சு. கழுவிட்டு இப்போ வந்து நாங்களும் மேலே மேலெலாம் ஏறி சாமி கும்பிடலை. கீழே இருக்க பிள்ளையார் அப்புறம் முருகர் வந்து சிலை வச்சு அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க, அவங்கள மட்டும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இருக்கோம். சொன்னையில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா மேலே கிடந்தது. இப்போ காலெல்லாம் கழுவிட்டு இப்போ போய் சாமி கும்பிட்டு வந்துட போகிறோம். இது தோரணமலை அடிவாரம். இங்கே வந்து ஒரு சின்ன மண்டபத்தில் வந்து முருகரை வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே தான் போய் சாமி கும்பிட்டோம். அங்கே சாமி கும்பிட்டு இருக்காங்க இல்லையா, அதில் போய் நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து கிளம்ப போகிறோம். கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து கூட்டம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருந்தது. பானிபூரி கடை, அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் கடை, அப்புறம் இந்த விளையாட்டு பொருட்கள் இந்த மாதிரி பூக்கடை எல்லாமே நிறைய இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா ஆட்கள் தான் நிறைய வரவே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த பீடி சுற்றி லீவ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கூட்டம் நிறையா இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து 3 வேளையுமே அன்னதானம் சொல்லியிருந்தாங்க கோயிலில், அந்த படி திறந்தாங்க இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் அன்னதானம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதனால் நாங்களும் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் தான் சாப்பாடு வச்சுருந்தாங்க. காலையிலங்கிறதுனால பொங்கல் சாம்பார் சட்னி கொடுத்துருந்தாங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு வந்து சேமியா வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், இதோடய எப்படி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது. அதாவது நல்லா சாஃப்டாக ஒட்டாமல் அவ்வளோ நல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்வீட்டு சாப்பிட்டேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் சாப்பிட்டேன். பொங்கலும் சூப்பராக இருந்தது. பொங்கல் வந்து சட்னியோட சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களோட கச்சேரியை ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. படிக்கட்டுகள் திறந்து 2 வருஷம் ஆகுதுங்கிறதுனால ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் லேட் ஆகிடுச்சுனாங்க. சரி நான் ஒரே ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவங்களோட கச்சேரியெல்லாம் பார்க்குறது. ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்குலாம் எப்போ அமையன்னு தெரியல, நம்ம இந்த மாதிரிலாம் கச்சேரியெல்லாம் போய் உட்காந்து பார்ப்போமான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்கூல் மட்டும் லீவாக இருந்தால் கண்டிப்பாக குமரனை கூட்டிகிட்டு வந்திருப்பேன். குமரன் வந்து இந்த மாதிரி கச்சேரி இந்த மாதிரி பாட்டுக்கள்லாம் பாடுறதுனா ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். அவனுக்கு இந்த மாதிரி கச்சேரி ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்கூலுங்கிறதுனால பசங்களை யாரையுமே கூட்டிகிட்டு வர முடியலை. கண்டிப்பாக இன்னொரு டைம் ஏதாவது இப்படி கச்சேரி இருந்தால் கண்டிப்பாக பசங்களை கூட்டிட்டு வரணும். நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பாட்டெல்லாம் பார்க்க கேட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சு, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் மட்டும் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பாடினது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லைவ் கச்சேரி பார்க்குறேன். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா திருவிழானா சும்மா அந்த சினிமா பாட்டு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிக்கு நம்ம ஊரில் உள்ள ஆர்கெஸ்ட்ரா வச்சு பண்ணுவாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு பெரிய பாடகரோட ஒரு லைவ் கச்சேரி பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை கூட கொஞ்சம் நேரம் இருந்து பார்க்க முடியல, அது ஒன்று தான் வருத்தம். கண்டிப்பாக இன்னொரு டைம் வாய்ப்பு கிடைச்சா ஃபுல்லாக உட்காந்து பார்க்கணும். Go!
நாங்களும் கிளம்பிட்டோம். இங்கே கடைகள் பார்த்திங்கன்னா நிறைய கடை போட்டிருந்தாங்க, தேங்காய் பழம் கடை, அப்புறம் மாலை, இந்த பானிபூரி, ஐஸ்கிரீம் கடை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கூட்டம் தான் இல்லை, கூட்டம் இருந்தால் நல்லா வியாபாரமும் நல்லா இருந்திருக்கும், கூட்டமே இல்லை. மத்தியானம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கொஞ்சம் பூஜை இருக்கிறதுனால மத்தியானம் டைமில் வந்தாலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.